அடுத்த நாள் தோசை சுடலான்னு சொல்லிட்டு தாத்தா கடையில் போய் மாவு வாங்கிட்டு வந்தேன். சரி, அது அப்படியே வைக்கக்கூடாதுன்னு ஒரு பவுலில் அந்த மாவு ஃபுல்லாக ஊற்றி வச்சிட்டேன். அடுத்த நாள் மதியானம் அந்த மாவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா பயங்கரமான புளிப்பு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஞாபகம் வந்துச்சு, இந்த மாவில் ரவையை கொட்டினா இந்த ரவை வந்து மாவில் இருக்க புளிப்பு தன்மை எல்லாத்தையுமே எடுத்துருமா. அதனால் அந்த மாவில் நல்லா ரவையை கொட்டி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எப்போ போல் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சு தோசை சுடலாம் ரெடி ஆகிட்டேன். ஆனால் தோசை போது ஒரே யோசனை, ஐயோ ரவை போட்டிருக்கோமே தோசை நார்மலாக வருமா வராதானே. ஆனால் சொல்லும்போது அந்த ஃபீலே இல்லை, ஏன்னா ரொம்பவே நல்லா வந்துச்சு, தோசை டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த மாவை நான் அப்படியே தோசை ஊற்றிருந்தேன்னா கண்டிப்பாக ரொம்ப புளிப்பாக இருந்திருக்கும், சாப்பிடவே முடிஞ்சிருக்காது. ஆனால் இதில் நான் ரவை மிக்ஸ் பண்ணி தோசை ஊட்டுறதுனால புளிப்பு தோசையை விட இந்த ரவை தோசை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பொதுவாக இந்த அரிசி மாவு ஆட்டும் போது இது புளிப்பே எடுக்கலனாலும் பிரச்சனை, இது ரொம்ப புளிச்சாலும் பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் டெய்லும் இட்லி தோசை அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தாலும் இட்லி தோசை செய்கிறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். இப்போ எல்லாருமே மாவு ஆட்டின உடனே தோசையோ இட்லியோ சுட மாட்டோம், ஏன்னா மாவு கொஞ்சம் புளிச்சாதான் தோசை இட்லி சுட நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக. நைட்டு மாவாட்டுவோம், காலையில் தான் தோசை இட்லி சுடுவோம். இல்லைன்னா காலையில் மாவாட்டுவோம், இல்லை சாயந்தரம் தான் இட்லி தோசை சுடுவோம். இப்போ டக்குன்னு புளிக்கணும் அப்படின்னா மாவு வந்து கூலிங் டெம்பரேச்சரில் இருந்தால் சீக்கிரமாக புளிக்காது, இதே ஹீட் டெம்பரேச்சரில் இருந்தால் மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிடும். அதனால தான் நம்ம நாட்டிலேயே மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிடும், ஃபாரின்லேயே புளிக்க வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் ஃபாரினில் இருக்கவங்களும் இங்கே இருக்க ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோ ஓவன் இல்லை கன்வென்ஷன் ஓவன் இதுலேயே அந்த மாவு வச்சு சீக்கிரமாக புளிக்க வைப்பாங்க. இப்போ மாவு வந்து இன்னும் சீக்கிரமாக புளிக்க வைக்கணும் அப்படின்னா மரமிளகாய் இருக்குல்ல அதோட காம்பு இந்த மாவில் வச்சு போட்டோம் அப்படின்னா இந்த மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிடுவோமா. அதே மாதிரி பழைய மாவு ஏதாவது புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா புது மாவில் இந்த பழைய மாவு மிக்ஸ் பண்ணாலும் மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிடும் அப்படின்றாங்க. இல்லைன்னா மாவில் கொஞ்சம் தயிர் ஊற்றினாலும் மாவு வந்து சீக்கிரமாக புளிச்சிடும் அப்படின்றாங்க. இல்லைன்னா ஒரு பவுலில் நல்லா சுடுதண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே மாவு பாத்திரத்தில் வச்சாலும் இந்த மாவு வந்து புளிச்சிடும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டக்குன்னு நம்ம மாவு வந்து சுடணும், மாவு வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை ஏற்படுத்தணும்னா பண்ணுற டெக்னிக்ஸ். இப்போ மாவு வந்து புளிக்கவே கூடாது, இந்த மாவில் ரெண்டு மூணு நாள் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, பொதுவாக மாவு ஆட்டும் போது நம்ம கை வச்சாவே மாவு புளிச்சிடும்னு சொல்லுவாங்க, அதனால் ஆட்டும் போது கை வைக்க வேணாம். அதேமாதிரி உப்பும் போட வேணாம். இன்னொரு விஷயம் என்னன்னா மாவு ஆட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும், அந்த மாவுக்கு மேலே காம்பருக்கு வெத்தலை ரெண்டு போட்டு முடி வச்சாலும் மாவு வந்து சீக்கிரமாக புளிக்காது அப்படின்றாங்க. அதனால் மாவு ஊற்றும் போது அடியில் ஒரு வாழையில் வச்சு அதுக்கு மேலே மாவு ஊற்றினாலும் மாவு வந்து சீக்கிரமாக புளிக்காதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மாவு வந்து சீக்கிரமாக புளிக்காமல் கொஞ்சம் நாள் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறக்கான டெக்னிக். இப்போ மாவு வந்து புளிச்சிருச்சு, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் பண்ணேன் மாவில் வந்து ரவை மிக்ஸ் பண்ணி தோசை சுடுறது அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைன்னா மாவில் வந்து கொஞ்சம் வெள்ளம் போட்டு தோசை விட்டாலும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி மாவில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி தோசை விட்டாலும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி மாவில் வந்து கொஞ்சம் அரிசி மாவு போட்டு தோசை விட்டாலும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி மாவில் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு தோசை விட்டாலும் நல்லாயிருக்கும். நேற்று வாங்கின மாவு இன்றைக்கே பயங்கரமாக புளிச்சிருச்சு, இப்போயும் போல் வெங்காயம் மிளகா தாளித்து தோசை தான் சுட முடியுமா, வேறு டெக்னிக் எதுவுமே இல்லையா அப்படின்னு நான் யோசிக்கும் போது நிறைய சர்ச் பண்ணும்போது தான் இந்த டெக்னிக்ஸ்லாம் எனக்கு கிடச்சிது. பட் ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு அவன் மட்டும் தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ நீங்கள் இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாரம் வந்து மாவு வச்சு நல்லா புளிக்க வச்சு அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பொதுவாக நம்ம அரிசி சாப்பாடுக்கு ஈக்குவலாக செய்யுதுன்னா அரிசி மாவில் செஞ்சு இந்த இட்லியும் தோசையும் தான். ஸோ இது எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது, இது எப்படி புளிக்க வைக்கிறது, புளிக்காமல் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு வீடியோஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோஸ் பண்ணேன். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பை.